அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் நம்ம என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சுச்சுவேஷனில் இருக்குது. அப்படியே இந்த கேப் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பை காலாக சேஞ்ச் ஆகும். மீன்வெல் இந்த டைமிங் கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீக்கோட இன்றைக்கி ஏன்னா ஃப்ரைடே, ஸோ மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கால் வந்துச்சு, வந்த கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒரு கால் தொடர்ச்சியாக நல்லா பண்ணாலே போதும், நம்மளால் ஒரு மந்த் எண்டில் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நாங்கள் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் மார்க்கெட் நல்லாவே வந்து மூவ் பண்ணும். ஸோ இந்த மார்னிங் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் கால் எப்படி கிடச்சிருக்கு, அது எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா மண்டே செப்டம்பர் 26, நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. செல் கால் 39,111. அது வித்தின் 1 மினிட்லேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டாரட், அடுத்து ஒரு 9:20 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணி நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, அதாவது டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல நமக்கு பை கால் கிடச்சிச்சு. 38,833 அதான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நமக்கு 3 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட், அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 வெனஸ்டே, அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. இது எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நடந்ததை பார்க்குறோம், ஆனால் நாங்கள் இது லைவ் வீடியோவாக அன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இதான் சேனல் நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று செப்டம்பர் 29 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 மினிட்ல பை கால் கிடச்சிச்சு, ஆனால் 5 மினிட்ஸ் கழிச்சு தான் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ டெய்லி நமக்கு இந்த சுச்சுவேஷன் வராது. டெய்லி நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல கால் கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:40 ஆகுது. நமக்கு 9:15 தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பேரிஷ் மொமெண்டம் தான், சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 2 கேண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோசிங், அதனால் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதில் நமக்கு பையிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை நமக்கு இந்த சார்ட் எப்படி இன்டிமேட் பண்ணுதுன்னா, க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 37,814.16 என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 37,909, அதாவது 95 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு இந்த 95 பாயிண்ட் ஃபியூச்சரில் எப்படி மூவ் பண்ணுது, இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லைன்னா இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதான்றதையும் நம்ம பார்க்கலாம். எவ்ரிடே இந்த சார்ட்டில் நமக்கு இதே மாதிரியே தான் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க, 9:15 ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நமக்கு 9:40 கால் வருது, இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் கால் ஜென்ரேட் ஆனோன்னு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டில் ஆர்டர் போட போகிறீங்க. நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடர்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடர்னா ஒரு கால் ஆப்ஷன் எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 3 மினிட் பாருங்கள், நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் போனது. 6th கேண்டிலில் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணி 100 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அடுத்து இப்போ 8th கேண்டில் பாருங்கள், இன்னமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். இது ஆல் த வே ஒரு 37,860 960 தாண்டி ட்ரேடிங் போது. 100 பாயிண்ட் மொமெண்டம் சிங்கிள் கேண்டிலில் கொடுத்துருக்கு. வித்தின் மார்க்கெட் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி 38,000 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துட்டோம், இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க ட்ரேடிங் போகுது. ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 686 பை கால் ஜென்ரேட் ஆனது, நமக்கு வந்து 770 ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.